அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு இல்லட்டினா இட்லி மாவை வச்சு ஈஸியாக எப்படி பணியார் சுடுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பழைய மாவு புளிச்ச மாவில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாருக்களெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி புளிச்ச மாவில் இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்க்குறதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பணியாரமும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பணியாரத்துக்குன்னு மாவரைச்சி செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஈஸியான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.